வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2018ல் ஃபஸ்ட் பேட்ச் கொஸ்டினு. அன் ஐடியல் கேஸ் அண்டர்கோஸ் ஏ ப்ராசஸ் ஃப்ரம் ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2. ஸ்டேட் 1 டெம்பரேச்சர் 300 கெல்வின், ப்ரெஷர் 100 கிலோ பாஸ்கல். அதனால் ஸ்டேட் 2க்கு வந்து T2வோட வேல்யூ வந்து 600 கெல்வின், P2 500 கிலோ பாஸ்கல். தி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐடியல் கேஸ் ஆர் சிபி 1 கிலோஜூல் பர் கேஜி, சிபி 0.7 கிலோஜூல் பர் கேஜி கெல்வின். த சேஞ்சிங் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக்னாலே மாஸு அங்கே ஒன்று, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி ஆஃப் த ஐடியல் கேஸ் ஃப்ரம் ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2 கேட்குறாங்க. ஒரு ப்ராசஸ் நடக்குது, ப்ராசஸோட இனிஷியலில் என்ன டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு கொடுத்துட்டாங்க, அந்த ப்ராசஸோட எண்டில் என்ன ப்ரெஷர் என்ன டெம்பரேச்சர்னு கொடுத்துட்டாங்க, சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிவி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்பொழுது என்ன என்ட்ரோபி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதையும் கிலோஜூல் பர் கேஜியில் கேட்டிருக்காங்க. இதில் கவனிக்கணும், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போல் என்ட்ரோபி கேக்கு என்ட்ரோபியோ இல்லை என்தால்பி கேட்டனா கண்டிப்பாக அது என்ன ப்ராசஸ்னு அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. இதில் என்ன ப்ராசஸ்னு சொல்லவே இல்லை, ரைட்? ப்ராசஸ் இண்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு விஷயமா அவங்க சொல்லணும், அது என்ன ப்ராசஸ்னு சொல்லணும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸாக, கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரானு சொல்லணும். ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கான ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக அது என்ன ப்ராசஸ்னு இண்டிகேட் பண்ணி ஆகணும். இங்கே அவங்க அந்த படம் எந்த ஒரு ப்ராசஸையும் அவங்க சொல்லலை. அப்போ இது வந்து ஃப்ளோ சிஸ்டத்துக்கான ப்ராசஸ், ரைட்? க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்தால் ஃப்ளோ ப்ராசஸ் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன ப்ராசஸ்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அவங்க என்ன ப்ராசஸ்னு கொடுக்கலங்கிறதுனால கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கணும், ஃப்ளோ சிஸ்டமாக தான் இருக்கணும், ரைட்? இப்போ இது வந்து ஃபஸ்ட் லாவுக்கான ப்ராப்ளம். இது ஃபஸ்ட் லா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிடுறேன். T1 300 கெல்வின், P1 100 கிலோ பாஸ்கல், T2 600 கெல்வின், P2 500 கிலோ பாஸ்கல், ரைட்? சிபிசி வேல்யூவில் அங்கே இருக்கட்டும். இப்போ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த போல் என்ட்ரோபி எந்த அளவுலாம் கேட்டால் நம்ம டைரெக்டாகவே அதை அந்த ஈக்குவேஷனை எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஈஸியாக டெரிவ் பண்ணிக்கலாம். என்ட்ரோபி எப்பயுமே ஃபஸ்ட்டாக இருந்தால் டெரிவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக பாருங்கள், டிக்யூ ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் ஓடன், இதுதான் வந்து என்ட்ரோபிக்கான அந்த ஃபஸ்ட்லா. சரி, இது நம்ம இது வந்து எதுக்குன்னா, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் ஒரு ப்ராசஸ்க்கு நடக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோ சிஸ்டத்துக்கு ஃபஸ்ட்லா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிக்யூ ஈக்குவல் டு டியூ மைனஸ் டபிள்யூ. இந்த டபிள்யூ கூட வந்து பிடிவி கிடையாது, விடிபி. அதை கவனிச்சுக்கணும். ஃப்ளோ சிஸ்டத்துக்கு, க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு தான் அது என்னவாக வரும்னா பிடிவியாக வரும். இது ஃப்ளோ சிஸ்டங்கிறதுனால விடிபி, அதுவும் மைனஸ் விடிபி. ஸோ நான் எழுதுனா டிக்யூ ஈக்குவல் டு டியூ. இன்டர்னஜிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், எம்சிவி டெல்டி. இதில் மாஸ் வந்து ஸ்பெசிஃபிக்ங்கிறதுனால அது கிடையாது, அப்போ சிவி டெல்டி மைனஸ் விடிபி, ரைட்? சரி, விடிபி எப்படி நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம்? ரெண்டு டைம் ரீஃபார்ம் பண்ண போகிறேன், டிக்யூவை ரீஃபார்ம் பண்ண போகிறேன், விடிபியும் ரீஃபார்ம் பண்ண போகிறேன், ரைட்? சரி, டிக்யூ எப்படி போகலான்னா நமக்கு இது தெரியும். செகண்ட் லெவலில் பார்த்தோம்னா டிஎஸ் ஈக்குவல் டு டிக்யூ டிவைடட் பை டீனு போட்டிருப்பாங்க. அப்போ டிக்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்னு வரும், டிடிஎஸ். கியூக்கு பதிலாக செகண்ட் லா யூஸ் பண்ணி அதை டிடிஎஸ்ஸாக மாற்றிட்டேன். ஈக்குவல் டு சிவி டெல்டி மைனஸ் விடிபி. நான் எப்படி ரீஃபார்ம் பண்ணுறேன்னா, அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, பிவிஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி, ரைட்? இதில் எனக்கு வந்து இந்த வி மட்டும் வேணும். ஸோ விஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி டிவைடட் பை ப்ரெஷர். ஸோ இந்த டைம் எடுத்து நாங்கள் ரீஃபார்ம், இதில் நான் விக்கு பதிலாக போட போகிறோம். போட்டால் என்ன வரும்னா எம்ஆர்டி டிவைடட் பை பி டிபி. இந்த போல நெக்ஸ்ட்டு நமக்கு என்ட்ரோபி மட்டும் போதும். இங்கே ஒரு டி டைம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த டீயை வச்சு ஃபுல்லாக டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணிட்டா டிடிஎஸ் ஈக்குவல் டு சிவி டெல்டி டிவைடட் பை டி மைனஸ் எம்ஆர்டி டிவைடட் பை டி டிபி டிவைடட் பை ப்ரெஷர். இந்த டீயை கேன்சல் பண்ணதுனால இந்த பக்கம் ரெண்டு சைடும் வந்து டிவைடில் டெம்பரேச்சர் வந்துருச்சு. சரி, இந்த டெம்பரேச்சர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ஈக்குவல் டு சிவி
डेल टी डिवाइडेड बाई टी माइनस एम आर डीपी डिवाइडेड बाई प्रेशर सर ना वो पड़ेना इंटीग्रल पड़े अब डेल टी एस टू माइनस एस वन वो सीवी इधर लैन आफ टी टू डिवाइडेड बाई टी वन वो माइनस एम आर पाती लैन आफ पी टू डिवाइडेड बाई पी वन इधर नमक फार्मूला इले डायरेक्टा नाम ये पड़पो गिवन डेटा सब्स्टिट्यूट पड़पर पड़ोना पारें एस टू माइनस एस वन ईक्वल टू सीवियो वैल्यू को जीरो पॉइंट सेवन लैन आफ टी टू डिवाइडेड बाई टी वन कोटी टू त्री सिक्स हंड्रेड केल्विन डिवाइडेड बाई टी वन वैल्यू थ्री हंड्रेड केल्विन देन माइनस मास को नाम कंसिडर पड़ देव कर् वैल्यू डायरेक्टा है आरो वैल्यू पाती सर ना प्राप्ल आरो वैल्यू इंडिकेट पड़े आक्चुअल आरो वैल्यू एना प्राप्ल को सर प्राप्ल आरो वैल्यू कुछ नमुक आरुकान फार्मुला आर सिकल सीपी माइनस सीवी आर अब रेड माइनस पड़ोना आरो वैल्यू इन वा जीरो पॉइंट थ्री वो सो जीरो पॉइंट थ्री अंड देन लैन आफ पी टू डिवाइडेड बाय पी वन पी टू वैल्यू पारें फाइव हंड्रेड किलो पास्कल पी वन हंड्रेड राइट सॉल्यूशन पाता एस टू माइनस एस वन ईक्वल टू जीरो पॉइंट टू वन किलो जूल पर केजी केल्विन राइट प्रॉब्लम नम्म मनपाड़म पड़ता विट फार्मूल एंट्रोपी कट्टा प्रासस् कोलो अदरीव पड़ी एल मिस्टेक वराद थैंक यू।